ஸ்டைல வேற லெவல்ல இருக்கு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி படையப்ப ஸ்டைலு, எந்திரன் ஸ்டைலு, உடனே வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான். எப்போ போனாலும் சரி, எப்பவுமே இருந்தால் சரி, வருஷம் அழிஞ்சாலும் சரி, ஒரே சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஒரே சூப்பர் ஸ்டார், வேர்ல்டுக்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான். சூப்பர் ஸ்டார்னா அது ஒரே சூப்பர் ஸ்டார் தான். அவர் யாராலுமே வந்துட்டு இது வரைக்கும் அவரோட லிமிட்டை யாரும் தாண்டதில்லை எனக்கு தெரிஞ்சு. சூப்பர் ஸ்டார் தகுதி வந்து அவர் வந்து அந்த காலத்துலேருந்து எடுத்தது, தானாகவும் கொடுத்தது அது பட்டம். அந்த பட்டம் அது யாரால அழிக்க முடியாது சரிங்களா. அவராக அழிச்சா தான் உண்டு. அவரே வந்து விரும்பி வேறு யாருக்கும் ஸ்டாருக்கு கொடுத்தா தான் அதான் உண்டு. மற்றபடி இந்த சூப்பர் ஸ்டார் வந்து நான் வாங்கிக்கிறேன் இது வாங்கிக்கிறேன் நம்ம கிண்டலே பண்ணக்கூடாது. அதான் சூப்பர் ஸ்டார், அவருக்கு என்ன தகுதி இருக்கோ அதை நினச்சிட்டு போயிட்டே இருக்காங்க சரிங்களா. நம்ம வந்து அவர் வந்து தப்பாக பேசக்கூடாது. அவர் சூப்பர் ஸ்டார், அவர் அந்த காலத்துலேருந்து இருக்கவர் கமல், அப்புறம் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறவர். நம்மளாம் அப்போ பிறக்கலை, அங்கெல்லாம் அப்போ என்னென்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. சொந்தமாக சினிமாவுக்கு முயற்சி பண்ணி வந்திருக்காரு. ஆமாம் ஆமாம், அதுதான் அப்போலாம் எனக்கு தெரிலங்க, அப்போலாம் நான் பிறக்கலை. ஆனால் இப்போ தெரியுது அவரோட நடிப்பில் எப்படி இருக்குது, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு இடத்துக்கு போனாலும் ரொம்ப கஷ்டப்படு, நம்ம ரசிகர் வந்து அவர் பின்னாடியே போயிடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணணும். அவரோட ஸ்டைலாக வேற லெவலில் இருக்கு. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி படையப்ப ஸ்டைலு, எந்திரன் ஸ்டைலு, ரோப பாஷா, ஏகப்பட்ட ஸ்டைல் இருக்கு, ஏகப்பட்ட டைலாக் இருக்கு. இது மாதிரிலாம் நம்ம விஜய் சாருக்குல கொடுக்க முடியாது. ஏன்னா டைரக்டர் சொல்லுவாங்க, சரி இது யார் கொடுத்தா நல்லா இருக்கும், மேட்சாக இருக்கும். உடனே வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான். எப்போ போனாலும் சரி, எப்பவுமே இருந்தால் சரி, வருஷம் அழிஞ்சாலும் சரி, ஒரே சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ட்ரெய்லர் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப எதிர்பார்க்குறேன். வர தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆகுது சொன்னாங்க, அதை தள்ளி போச்சு. பாப்போம், ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோவில் பார்ப்பேன். மலையில சூப்பர் ஸ்டார் கனடா அவங்க, ஐயோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மோகன்லால் இருக்காங்க, சிவராஜ்குமார் இருக்காங்க, அப்புறம் இவ நம்ம ஹிந்தி ஆக்டர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர், தமன்னா இருக்காங்க, அப்புறம் ரம்யா கிருஷ்ண மேடம் இருக்காங்க, யோகி பாபி சார் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பா வேறு லெவலில் தான் போகணும்னு நினைக்கேன். கண்டிப்பாக டைரக்டர் வந்து நல்லா படமாக தான் கொடுப்பாங்க நம்பிக்கையோடு இருக்கேன். அனிருத்தோட மியூசிக்கு பேட்டையோட இது வந்து மியூசிக் வேறு லெவலில் இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக ஆடி லான்ஞ்சோ இல்லை படம் ரிலீஸுக்கோ, ஆடி லான்ச்சு நம்மளால் போக முடியாது, ஆனால் படம் ரிலீஸ் ஆக்கி முதல் நாள் முத ஷோ வருவேன். எந்த தேட்டரில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அங்கேருந்து இங்கே வருவேன். அவரோட ஆனால் சூப்பர் ஸ்டார்லாம் அவங்க கிடையாது. எத்தனை ஜென்மத்தாலும் சரி, எத்தனை ஆண்டு ஆனாலும் சரி, ரஜினி, கமல், அமிதாப் பச்சன் ஒரே நண்பன்கள். அவங்க தான் நண்பன், நம்ம தான் அவங்கள பார்த்து கற்றுக்கணும். நம்மளுக்கு வந்து அவங்க குரு, தெய்வம், வாத்தியார் நிறைய இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே போயிடலாம் அவங்கள பார்த்து. தலைவர் சூப்பர் ஸ்டார், அதை ஜெயிலருக்கு பார்க்குறோம். டீசர் நீங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணணும். படம் ஹிட் ஆகணும்னு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். உங்கள் ரசிகர் சார்பாக என் பேர் அர்ஜுன். சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஒரே சூப்பர் ஸ்டார், வேர்ல்டுக்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான். ஸோ அது வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் அவரை பார்த்து தான் நாங்களாம் வந்து தியேட்டரில் போயிட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு அவரை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோமே. அதுக்கப்புறம் வாழ்ந்த ஜென்ரேஷன் வந்து விஜய் சாரை பார்த்து வளர்ந்தது. நான் தீவிர தளபதி ஃபேன் ஓகேங்களா. தளபதி சூப்பர் ஸ்டார், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான். சூப்பர் ஸ்டாரோட பிடிச்ச விஷயம் அவரோட ஸ்டைல் மாஸ் இதுதான். சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் நோட்டா பேசுவாரு, பிகாஸ் நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா, கண்ணா அது அப்படி இல்லை கண்ணா, அதுக்கு எப்படின்னா அந்த அந்த ஒரு ஒரு சொல்லுவார்ல, நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்னு முக்கியம் இல்லை, நம்ம கூட யார் இருக்கா, நம்ம கூட எப்படி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருந்தால் அவங்க எப்படி நம்ம ஜெயிக்கிற நம்ம கூட இருக்கிறவங்க வச்சா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே வாழ்க்கை எவ்வளவு தனியாக ஜெயிக்க மாட்டான், ஒருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால ஒருத்தன் ஜெயிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான் அவர் நிறைய மோட்டிவேஷன் சொல்லியிருக்காரு. அதை விட என்னோட தளபதி வந்துட்டு நிறையா சொல்லியிருக்காரு, கில்டம் வித் யர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பரிதம் வித் யர் வாட் இஸ் இட் என்ன வராது, ஜெயிலருக்கு வெயிட்டிங், நல்லா வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். மேபி நெல்சன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பார்க்கலாம். அந்த இப்போ கூட ஒரு இது வந்துச்சு, லோகேஷ் கங்கராஜ் வந்து ஏ நீ அலி எடுத்துக்கிற, ஏ நீ அணில் எடுத்துக்கிறியா ஓகே அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேரும் மாற்றி இருக்கிற மொத்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டு கதைகளுமே நம்ம கதை வராமல் எதுவுமே சொல்ல முடியாது. கதை எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்தவரை ரெண்டு சினிமாவுமே நல்லா இருக்குன்னு நான் சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக வந்து சந்தோஷமாக இருக்கும்.
கம்பாரிசன் பண்ணக்கூடாது ப்ரோ, அதெல்லாம் சொல்லுவேன். அவரோட இடத்துல அவர் ராஜா. சச்சினை வந்து டோனி கூட கம்பேர் பண்ணுவீங்க, டோனி வந்து விராட் கோலி கம்பேர் பண்ண கம்பேர் பண்ண முடியாது. சச்சின் வந்து காட் ஆஃப் கிரிக்கெட், நம்ம கம்பேர் பண்ண முடியாது. டோனி வந்துட்டு தலை, ஓகே, அதுதான் மேட்ரு. விராட் கோலி கோட்டு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைட்டில், அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க பெரியவங்க, அதை நம்ம எதுவுமே யாரையுமே கம்பேர்லாம் பண்ண முடியாது. சூப்பர் ஸ்டார்னா அது ஒரே சூப்பர் ஸ்டார் தான். அவர் யாராலுமே வந்துட்டு இது வரைக்கும் அவரோட லிமிட்டை யாரும் தாண்டதில்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரே சூப்பர் ஸ்டார் தான் இருந்துச்சுங்க.